விருதுநகர் மாவட்டத்தில் சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிடும் மக்கள் நீதி மய்யம் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அருப்புக்கோட்டையில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் பிரச்சாரம் செய்தார். அப்போது அவர் பேசுகையில், தங்கள் கூட்டணி மக்களுக்கு வேலை செய்வதற்காக வந்துள்ளதாகவும், இலவசங்களுக்கு பதிலாக நிரந்தர வேலைவாய்ப்பு வழங்கப்படும், ஏனெனில் இலவசங்களால் ஏழ்மையை போக்க முடியாது எனவும் தெரிவித்தார். தனது வாக்குறுதிகளை ஸ்டாலின் அப்படியே எடுத்து கூறுவதாகவும், மிகுந்த பசியில் உள்ள அவர்கள் இரட்டை இலையில் கூட சாப்பிடுவார்கள் எனவும் கமல்ஹாசன் தெரிவித்தார். ஆட்சியாளர்கள் பெரும் தொகையை எடுத்துக்கொண்டு இலவசங்கள் என்ற பெயரில் சில்லறையை வீசுகிறார்கள் எனவும், சலுகைகளை கொடுத்தால் அதை திருப்பி வாங்க டாஸ்மாக் என்ற கல்லாப்பெட்டியை வைத்துள்ளார்கள் எனவும் தெரிவித்தார். கல்வியை கண்டவர் கையில் கொடுத்துவிட்டு சாராயத்தை பாதுகாப்பாக விற்கிறார்கள் என குற்றம் சாட்டிய கமல்ஹாசன், எனவே தமிழகத்தை கட்டமைக்க தேவையான அஸ்திவாரம் நேர்மை என்பதாக இருக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். நாங்கள் நேர்மையில் வளர்க்கும் போடும் அஸ்திவாரம் என்ன கட்டடம் என்ன கட்டலாங்க, அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். தமிழகத்தின் எதிர்காலத்தை கட்டுவதற்கான அஸ்திவாரம் நேர்மையாக இருக்க வேண்டும். இலவசத்தில் உங்கள் ஏழ்மை மாறவே மாறாது, இது சாபம் அல்ல, இதுதான் உண்மை. உங்க ஏழ்மையா அப்படிலாம் இலவசம் கொடுத்து போக்க முடியாது.